ஐபிஎல் தொடரின் 16வது சீசன் அட்டவணை கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியானது. இந்த முறை 3 சீசன்களும் பிறகு பழைய ஃபார்மேட்டில் ஐபிஎல் தொடர்கள் நடைபெறுகிறது. அதாவது ஒவ்வொரு அணிகளும் உள்ளூர் மைதானத்தில் 7, வெளியூர் மைதானத்தில் 7 போட்டிகளும் பங்கேற்கிறார்கள். அதன்படி 1424 நாட்களுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடும் போட்டி சேப்பாக்கத்தில் நடைபெறுகிறது. இதனால் ரசிகர்கள் மிகவும் குஷியாக உள்ள நிலையில் சிஎஸ்கே விளையாடும் போட்டிகளுக்கான எதிர்நோக்கி உள்ளார்கள். இதற்கிடையே தோனி கடந்த சீசன்களில் தனது கடைசி போட்டி சேப்பாக்கத்தில் சென்னை ரசிகர்கள் முன்னிலையில் விளையாட இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் கடைசியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த 2019 சீசனில் மே 1 டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக விளையாடியது. இதன் பிறகு 2021 சீசன் முதல் பாதி இந்தியாவில் நடைபெற்றாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு உள்ளூர் மைதானம் மும்பையாக அறிவிக்கப்பட்டது. இதனால் ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றம் அடைந்தார்கள். இதையடுத்து நீண்ட காத்திருப்புக்கு பின்னர் 1427 நாட்கள் கழித்து சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணி விளையாடும் போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்த சூழலில் தோனிக்கு இந்த சீசன்தான் கடைசி என்ற சிஎஸ்கே நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள தகவல் ரசிகர்களை அதிர்ச்சியளிக்கிறது. இது தொடர்பாக அவர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. ஆனால் அந்த நாள் ரசிகர்கள் சிறப்பான தருணமாக அமையும் என்றும் கூறியிருக்கிறார். தற்போது வெளியிட்டிருக்கும் அட்டவணைப்படி மே 14 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சேப்பாக்கத்தில் கடைசி போட்டியை விளையாடுகிறது. எனவே இந்த போட்டிக்கு பின்னர் ரசிகர்கள் முன்னில் தோனி விடை அளிக்கும் நிகழ்ச்சி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஐபிஎல் அட்டவணையில் பிளே ஆஃப் நடைபெறும் இடங்கள் குறித்து அறிவிக்கப்படவில்லை. சென்னை அணி இந்த முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாவிட்டால் மே 14 உள்ளூர் மைதானத்தில் விளையாடும் கடைசி போட்டியாக அமையக்கூடும். அதே சமயம் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றாலும் சென்னையில் போட்டி நடைபெறுமா என்பது உறுதியாக தெரியவில்லை. எனவே இதை கருத்தில் கொண்டு தோனியின் விருப்பப்படி சேப்பாக்கத்தில் விளையாடும் கடைசி போட்டியில் தோனி ஓய்வு குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு ஸ்பெஷல் நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் தெரிகிறது. இதனால் மே 14 சேப்பாக்கம் மைதானம் ரசிகர்கள் கூட்டத்தால் நிரம்பி வெளியும் என்று எதிர்பார்க்கிறது. மைதானம் முழுவதும் தோனி தோனி என்கிற ஆரவாரம் இடைவிடாத விசில் சத்தத்துடன் ஒலிக்கும் என்றும் தெரிகிறது.